பத்திரத்தில் பாஜகவிற்கு அதிக நிதி கிடைத்துள்ளது குறித்து செய்தியாளரின் கேள்விக்கு இதே கேள்வியை மு க ஸ்டாலினிடம் கேட்க முடியுமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொந்தளித்துள்ளார். இவர் எனக்கு 100 ரூபா கொடுக்கிறாரு, இவர் கழுத்தில் நான் கத்தி வச்சு அண்ணே நீ 100 ரூபா கொடுத்தா தப்புனே, 20 ரூபா டிஎம்கே கொடுங்க, 20 ரூபா ஏடிஎம்கே கொடுங்க, இது கம்யூனிஸ்ட் நாடு, 20 ரூபா விசிகே கொடுங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 20 ரூபா எனக்கு கொடுங்க நான் சொல்லுவேன் நினைச்சீங்களா? இவர் வந்து எனக்கு 100 ரூபாய் கொடுக்கும் பொழுது நான் அதை வாங்குகின்றேன். அவருக்கு என்னை பிடித்திருக்கிறது, என் கட்சியை பிடித்திருக்கிறது, மோடியை பிடித்திருக்கிறது, அதே நீங்க வேண்டாங்கிறீங்க. அட்டாச் போய் கழுத்துல கத்தி வச்சு திமுக போற 100 ரூபா போகாதுன்னு நான் சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்ட்ரோல் பாண்ட்ல பணம் வந்திருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் விரும்புறாங்க, பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கறாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஒளிவு மரம் இல்லாம ஆட்சி நடத்தணும். இதே கேள்வியை நீங்க திமுக ஸ்டாலினை போய் அண்ணே நிக்கிறதே 21 சீட்டு, அது என்ன நம்ம பார்டர்ல கான்ஸ்டுவன்சி கான்ஸ்டுவன்சி நம்பர் 1 கும்முடி புண்டி தாரி கட்சி இல்ல, எதுக்கியா 1000 கோடி நீங்க கேட்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு 460 கோடி ரூபாய் எலக்ட்ரோல் பாண்ட்ல வந்திருக்கு, எதுக்குன்னு கேட்கணும். யாரு கொடுத்தாலும் டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. மம்தா பானர்ஜி 3000 கோடி ஒரு மாநிலத்துல ஒரு சாதாரண கட்சி கேட்கணும், இதுதான் கேள்வியோ தவிர அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா சொல்லிக்கங்க, எலெக்ஷன் கமிஷன்ல கொடுங்க, சுப்ரீம் கோர்ட்ல அதே நீதிபதி கிட்ட போங்க, வேண்டான்னு சொல்றமா? வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கோம் நாங்க, கேளுங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க, அதை விட்டுட்டு ஏதோ பேசுவாங்க. சொல்லுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.